அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய கட்டண வீடியோவில் வந்து முந்தைய வீடியோவில் கிரக பார்வைகளை பற்றி கொஞ்சம் விளக்கியிருந்தோம். ஒரு நம்முடைய கட்டண வீடியோ நேயர் வந்து சொந்த வீட்டை பார்க்கும் கிரகத்தின் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான ஒரு அமைப்பாக அதற்கு முன்னாடி கிரக பார்வைகள் என்னன்றதை சென்ற வீடியோவில் பார்த்தோம். ஒரு கிரகங்களின் சிறப்பு பார்வைகள், எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும், குரு சனி செவ்வாய்க்கு மட்டுமே மூன்று பார்வைகள் உண்டு, இது போன்ற ஒரு சிறப்பு விஷயங்களை பார்த்தோம். அந்த விஷயங்களை பார்த்து முடித்துவிட்டு அடுத்ததாக ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற பலன் என்னவாக இருக்கும்ன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோவாக இதை பார்க்கலாம். முதல்ல வந்து சூரியன், வழக்கம் போல் சூரியன் இருந்து ஆரம்பிப்போம். சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தால் என்ன பலன்? ஒவ்வொரு பார்வையும் நீங்கள் லக்னத்திற்கு ஏற்றாற்போல தான் எடுத்துக்கணும். பொதுவான அமைப்புகள், சூரியன் மாசி மாதம் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்ப்பார். தன்னுடைய சிம்மத்தை பார்க்கின்ற ஒரு நிலையில் இருப்பார். எல்லா கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது பகை வீட்டில் தான் பார்க்கும். ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது சந்திரனுக்கு விதிவிலக்கு, சந்திரனுக்கு எங்கேயுமே பகை அமைப்பு கிடையாது. ஆக இங்கே நான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வலியுறுத்தி வேறு மாதிரியான ஒரு பலன் பார்வைகளை சொல்லுவேன். முதல்ல சூரியன் எடுத்துக்கிட்டா, சூரியன் தன்னுடைய பகை வீடான கும்பத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பார். சூரியனுக்கு ஒரே ஒரு பார்வை தான். இதை வந்து நீங்கள் பொதுவான அமைப்பாக சிம்மம் எத்தனையாவது பாவகம், அந்த லக்னத்திற்கு சிம்மம் எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்து அவருடைய பார்வையின் நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக 6, 8, 12 வீடாக சிம்ம வீடு வந்து அவர்களுக்கு அந்த 12 கூட பரவாயில்லன்ற 6, 8 வீடுகளாக சிம்ம வீடு வந்து அதன் அதிபதி அதை பார்ப்பது சற்று ஆதிபத்திய குறைவுபட்ட ஒரு நிலையை கொடுக்கும். உதாரணமாக மீன லக்னத்திற்கு சிம்மாதிபதியாகிய சூரியன் 6 அதிபதியாக வருவார். அப்போது அவர் 12 வீட்டில் மறைந்து தன்னுடைய 6 வீட்டை பார்ப்பது 6 இடத்தின் அசுப பலன்களை கொஞ்சம், ஏன்னா பாதி சுபர் பாதி அசுபர் இல்லையா, அதனால 6 வீட்டின் அசுப பலன்களையும் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பார்வையின் விதி. அதை போலவே மகர லக்னத்திற்கு அவர் 8 அதிபதியாக வந்து 2 வீட்டில் அமர்ந்து தன்னுடைய சின்ன வீட்டை 8 வீட்டை பார்ப்பார். இந்த நிலையில் கூட சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய 8 வீட்டின் பலனையும் இருக்கும் 2 வீட்டின் பலனையும் கெடுப்பார். அட்டமாதிபதி போய் பாவக ரீதியில அட்டமாதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம், சூரிய சந்திரர்களுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது என்பது உண்மை. ஆயினும் 8 என்கின்ற ரீதியில், இதில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகத்திற்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாதுன்ற அப்படி சூரிய சந்திரர்களுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. தோஷம் கிடையாது தவிர அந்த ஆதிபத்திய ரீதியில் தரக்கூடிய சில விஷயங்களை அவர்கள் தருவார்கள். 8 இடம் தானே அந்த எல்லா விதமான வெளிநாடு ஆயுள் மரணம் இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது 8 இடம் தானே. ஆக மகர லக்னத்திற்கு அவர் 2 இடத்தில் அமரும்போது தன்னுடைய இருப்பால் தன பாவகத்தை கெடுப்பார், கெடுத்து தான் 8 வீட்டை பார்ப்பார். ஆகவே ஆதிபத்திய ரீதியில் ஒரு லக்னத்திற்கு அது எந்த பாவகம் என்பதை கொண்டுதான் நீங்கள் சூரியனுடைய பார்வையின் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை அடுத்து சிம்மம் வலுவாவதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா. அப்போ சிம்மம் வலுவானால் என்ன நடக்கும்? ஒரு தகப்பன், ஒரு 9 அதிபதியும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் தகப்பன் நன்றாக இருப்பார். சிம்மம் தகப்பனோடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியும், பூர்வீகத்தில் இருக்க முடியும், மூதாதையர் வாழ்ந்த ஊரில் இருக்க முடியும். சிம்மம் வலுவான ஒரு அமைப்பில், சிம்மமே சுபத்துவமாக இருந்தால் சிம்மத்திற்குரிய அரசாங்க வேலை கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் பவர் போன்ற சம்மந்தப்பட்டவைகள், மின்சாரம் சம்மந்தப்பட்டவைகள், அத்தனை துறையிலையும் இந்த சிம்மம் சிம்மாதிபதி வலுத்த ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க தான் இருப்பார்கள். ஆகவே ஒரு கிரகத்தின் பார்வை அதனுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டின் ஆதிபத்திய பலன்களும் அந்த கிரகத்தினுடைய சுபத்துவமாக இருந்தால் காரகத்துவ நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் விதி. மாசி மாதம் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்ப்பார். அதே நேரத்தில் சிம்மாதிபதியாகிய சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் என்பதால் அவருடைய பார்வை பாதி நன்மைகளையும் பாதி தீமைகளையும் செய்யும். மேற்கொண்டு அவர் எந்த பாவகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், எந்த லக்னத்திற்கு தன்னுடைய பார்வையை தருகிறார்
என்பதை பொறுத்து இந்த பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. என்ன இருந்தாலும் சொந்த வீட்டை பார்க்கும் கிரகம் தன்னுடைய அந்த ஆதிபத்தியத்தை வலுப்பெற செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த விதியின் அடிப்படையில் சூரிய பார்வை இருக்கும். சூரியனுக்கான பார்வை பார்வை விஷயத்தில் மிகப்பெரிய அமைப்புகள் சுபகிரகங்கள் தான். திருப்பலம் என்பது சுபகிரகங்கள் பாவகிரகங்களுக்கு தான், இந்த ரெண்டுங்கட்டான் கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது. ரெண்டுங்கட்டான் கிரகங்கள் என்பது ஒரு வகையில் சூரியனையும் பாதி சுபர் பாதி அசுபர் என்பதிலும் பாதியருடன் கூடிய புதன், தனித்த புதன், தனித்திருக்காத புதன், இந்த ரெண்டுமே ரெண்டுங்கட்டான் கிரகங்களாக வரும். சந்திரன் தன்னுடைய இயல்புக்கேற்ப தன்னுடைய ஒளித்தன்மைக்கேற்ப பார்வை அமைப்புகளில் வருவார். பார்வை அமைப்புகளையும் நுணுக்கமான விஷயங்களை தான் பார்க்கணும். பத்தாம் பொதுவாக ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்னுடைய சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின் சூட்சும ஒழு பாவத்துவ கோட்பாட்டின்படி நீங்கள் அந்த ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளும் போது தான் அந்த நிலைமை உங்களுக்கு புரிய வரும். சரியா? அடுத்து சந்திரன் பார்வை. சந்திரன் பார்க்க வேண்டுமெனில் அவர் வந்து மகரத்தில் இருக்க வேண்டும். சந்திரனுக்கு எந்த வீடும் பகை வீடு அல்ல. அவருக்கு ஆட்சி மூலத்ரிகோணம் உச்சம் மட்டுமே இருக்கிறது. அதாவது கடகத்தில் அவர் ஆட்சி ஆவார், ரிஷபத்தில் முதல் 3 டிகிரியில் மட்டும் உச்சமடைவார், பின் 27 டிகிரி அவர் மூலத்ரிகோண பலத்தை அடைவார். இது வந்து ஒரு 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 நிலை. இராதிபத்திய கிரகங்கள் ஒராதிபத்திய கிரகங்களுக்கான வித்தியாசங்கள் இருக்கின்றன. கடகத்தில் அவருக்கு ஆட்சி, ரிஷபத்தில் முதல் 3 டிகிரி மட்டும் ஒரு பாகை மட்டுமே அவருக்கு வந்து உச்சநிலையும், பிற்பகுதி 27 டிகிரி அவருக்கு மூலத்ரிகோண நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வரும். ஆகவே பகை வீட்டிலிருந்து பார்க்கின்றார் என்ற நிலையை. சந்திரன் மாதா காரகன் என்பதால் தாய்க்கு அனைத்து பிள்ளைகளும் வேண்டப்பட்ட வீடுகள் தான் அப்படிங்கிறதுனால சந்திரன் எந்த வீட்டையுமே பகை வீடாக கருத மாட்டார். சரி, இந்த நிலையில் மகரத்தில் இருக்கும் பொழுது சந்திரனுடைய பார்வை என்பது மிக மிக வித்தியாசமானது. எப்பொழுது சந்திரனுடைய பார்வையை மட்டும் நான் அதிகமான உச்சபட்ச ஒரு வித்தியாச அமைப்பாக கொண்டு கணிக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த சந்திரனுடைய நிலையை பார்ப்பது என்னுடைய லக்னம், சந்திரன் சந்திர அதியோக பலன், சந்திரன் எத்தகைய ஒளியுடன் இருக்கிறார், இது போன்ற விஷயங்களை வச்சுத்தானே நம்ம பலன் சொல்கிறோம். நம்முடைய சுபத்துவ சுப பாவத்துவ சுற்றுமூல தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பார்வை பலனை நீங்கள் திருக்பலமாக, ஏன்னா ஸ்தான பலத்தில் திருக்பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தான பலம் திக்பலம் ஷட்பலத்தில் ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் இந்த 3 பலங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஒரு ஒரு கிரகத்துடைய 6 விதமான பலன்களை, 6 விதமான ஷட்பலம் எனப்படுகின்ற 6 விதமான பலங்களை நீங்கள் கணக்கிடும்போது அளவிடும்போது அதில் முதல் நிலையாக ஆட்சி உச்சம் எனப்படுகின்ற நிலை, இரண்டாவது நிலையாக திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய 1-4-7 இருக்கக்கூடிய கேந்திர நிலை, மூன்றாவதாக இந்த திருக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய பார்வை பலம். ஆகவே ஒவ்வொரு கிரகத்தின் பார்வை அமைப்புகளையும் நீங்கள் மிக மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் என்ன பலன், எந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் என்ன விதமான பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த அமைப்பின்படி சந்திரன் வந்து மகரத்தில் ஒளி உச்ச நிலையில் இருக்கும்போது, அவருடைய ஒளி உச்ச நிலைன்றது என்ன நான் சொல்கிறேன், வளர்பிறையில் அவர் கிட்டத்தட்ட அஷ்டமி நவமி திதி தாண்டும் பொழுது தசமி திதியில் அவர் முழுவட்ட வடிவை அடைந்து விடுவார். அர்த்த சந்திரனாக அவர் இருப்பது அந்த ஷஷ்டி சப்தமியில தான், சப்தமியில கேந்திரத்துக்குள்ள நுழைவார். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற நிலை ஷஷ்டியில் நுழைந்து அஷ்டமி நவமியில் வெளியேறுவது. அப்ப அந்த அமைப்பில் அர்த்த சந்திரனாக, அர்த்தம்னா பாதி, பாதி சந்திரனாக இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு முழு வடிவ சந்திரனாக தசமி திதியில் வந்துடுவார். வளர்பிறையில் தசமி திதிக்கு அப்பாலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதி வரைக்கும் வருகின்ற ஒரு அமைப்பு வந்து சந்திரனுக்கு ஒரு முழு கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்பு. அப்போது சந்திரன் நல்ல நிலையை அடைந்து கொண்டிருப்பார். அதாவது வளர்பிறையில் 10வது நாள், 10, 11, 12, 13, 14, 15வது நாள் ஒளி உச்ச நிலையில் பௌர்ணமிக்கு வந்துடுவார். முழு வட்ட வடிவமாக இருக்கின்ற சந்திரனுக்கு பார்வை அளவு அதிகம். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. வேறு கிரகங்களுடன் அவர் சேராமல், குறிப்பாக சனி ராகுவுடன் சேராத நிலையில் சந்திரன் தசமி திதியிலிருந்து அப்படியே பௌர்ணமிக்கு போய் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒளியை இழக்க ஆரம்பிக்கிறார். அன்றைக்கே அவர் அமாவாசை ஆகிவிடுவதில்லை. மெதுமெதுவாக அவர் ஒளியை பஞ்சமி திதி வரைக்கும் தேக்கி கொண்டு ஷஷ்டியில் இருந்து 6வது நாளில் இருந்து அந்த முழு வடிவம் தேய ஆரம்பிக்கும். அது வரைக்குமே அவர் கிட்டத்தட்ட நல்ல சுபத்தன்மையான பார்வையுடன் இருப்பார். சந்திர பார்வையின் விசேஷம் இது. அப்போ அந்த சந்திர பார்வையின் விசேஷத்தை இதை வைத்து தான் நீங்கள் வந்து
புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த சந்திர பார்வையினுடைய விசேஷம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை தரும். அதிலும் குறிப்பாக அடுத்து வந்து சொல்லிடுவேன், அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். அமாவாசை சந்திரனுக்கு உறுதியாக பார்வை அமைப்புகள் கிடையாது. ஏனென்றால் ஒளியை பிரதிபலிக்க இயலாத ஒரு தன்மையில் வந்து அன்றைக்கு வந்து அவர் வேறு விதமாக பூமிக்கு அந்த பக்கமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஒளியை பிரதிபலிக்க முடியாத நிழல்களான சாயா கிரகங்களுக்கு எப்படி பார்வைத்தன்மை இல்லை என்பதோ அதை போலவே சந்திரனும் ஒளியை பிரதிபலிக்க முடியாத முழு ஒரே ஒரு நாள் அமாவாசை நாளில் அவருக்கு பார்வை அமைப்பு கிடையாது. அதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அமாவாசை என்று இருக்கின்ற சந்திரனை குரு பார்த்தால் உதாரணமாக இப்போது வந்து திருவோணம் நட்சத்திரம் மகரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அன்றைக்கு தை அமாவாசைன்னு கூட வச்சுக்குவோம். இந்த கட்டத்தை போட சொல்கிறேன். அன்றைக்கு தை அமாவாசைன்னு கூட வச்சுக்குவோம். அன்றைக்கு தை அமாவாசையாக இருந்து கன்னியில் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் கன்னியில் குரு இருந்து அந்த குரு சந்திரனை பார்த்தால் அந்த சந்திரன் ஒளிபொருந்திய சந்திரனாக இருப்பார். அமாவாசை சந்திரனை சூரியனை குரு பார்ப்பது ஒரு நிவர்த்தி என்று சொல்லப்பட்டது. இதுதான் இழந்த ஒளியை சூரியனும் சந்திரனும் இழந்த ஒளியை சந்திரனின் இணைவால் சூரியன் இழந்த சூரியன் பெற்ற பாவத்துவத்தை சந்திரனுடைய இருள் பாவத்துவத்தை குருவின் பார்வை நீக்குகிறதுன்றது தான் உண்மை. அப்போ இந்த பார்வையில் மகரத்தில் தை மாதத்தன்று தை அமாவாசையன்று குரு கன்னியிலோ ரிஷபத்திலோ கடகத்திலிருந்து பார்த்தால் மிகப்பெரிய அமைப்பு. கன்னியிலிருந்து பார்த்தாலோ கடகத்திலிருந்து பார்த்தாலோ ரிஷபத்திலிருந்து பார்த்தாலோ இழந்த வலுவை இழந்த பாவத்தன்மையை சூரியனும் சந்திரனும் திரும்ப பார்ப்பார்கள். இது போன்ற நிலையில் இருக்கின்ற சந்திரன் தன்னுடைய லக்னத்தை பார்ப்பது நல்லது. அப்போது இழந்த ஒளியை குருவால் திரும்ப பெற்று அவர் லக்னத்தை பார்க்கிறார்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு அமைப்பு. அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை, ஆனால் அவர் வேறு வழிகளில் சுபத்தன்மை அடையும் போது தன்னுடைய மறைமுக பார்வையை தன்னுடைய வீட்டிற்கு தருவார், கடகத்திற்கு தருவார் அப்படிங்கிறதா உண்மை. இந்த நிலைமையை இப்போ வந்து கட்டத்தில் போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இப்போ இதே அமாவாசையோடு சந்திர அதியோகமே பார்த்தீங்கன்னா, சந்திர அதியோகம் என்பது சந்திரனின் ஒளித்தன்மையை வைத்து தான் சொல்லப்படுகிறது. சந்திர அதியோகம் இருக்கிற சந்திர அதியோகத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் மூன்று கிரகங்கள் தான் முதன்மையாக சொல்லப்படும், புதன் சுக்கரன் குரு. சந்திர அதியோக அமைப்பில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் மிகுந்த ஒளித்தன்மையோடு நல்லா இருக்கும், சுப கிரகங்கள். சந்திர அதியோகம் அமாவாசை நிலைமையில் ஏற்படவே முடியாது. எப்போவுமே வந்து சந்திரன் வந்து சூரியனோடு சேரும்போது அங்கே புதன் சுக்கரன் அருகருகே இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லையா. சந்திரனுக்கு 6, 7, 8 ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இதர்களுக்குள்ளேயோ இதே ஒரு இடத்துல 6, 7, 8 மூணு கிரகங்களாக இருந்தாலோ அல்லது தனித்தனியாக இருந்தாலோ அல்லது ஒட்டுமொத்தமாக 6ஆம் இடத்தின் 3 கூடி 7ஆம் இடத்தில் கூடி 8ஆம் இடத்தில் கூடி எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் அது சந்திர அதியோகம் தான். பரவலாக தனித்தனியாக இருக்கிறது ஒரு சந்திர அதியோகம் தான். ஆக இந்த அமைப்பில் பௌர்ணமி சந்திரனாகி அவர் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற புதனையும் 6, 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனையும் அமாவாசை சந்திரனாகி பார்க்கிறது என்பது இயலாத ஒரு நிலைமையாக இருக்கும். எந்த ஒரு நிலையிலையுமே அமாவாசை நிலையில் அவர் சூரியனோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு சூரியனுக்கு அருகிலேயே புதனும் சுக்கரனும் வர்றதுனால நிச்சயமாக பௌர்ணமி நிலையில் ஒளி இழந்த நிலையில் அந்த 6ஆம் இடத்த அமைப்புகள் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு அதுவும் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு உள்ளுக்குள் இருக்கின்ற ஒரு நுணுக்கங்கள். ஆகவே எப்பொழுது சந்திர அதியோகம்ன்றது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஒளி அமைப்பு ஒளி தத்துவம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் ஈஸியாகவே வரும். ஆகவே இந்த நிலையில் அமாவாசை சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருக்கும் பொழுது தன்னுடைய இழந்த ஒளி அமைப்பை பாதி அளவுக்கு ஓரளவுக்கு பெறுவர். அவர் அப்போது கடகத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த சொந்த வீட்டிற்கான பலன்கள் இருக்கும். கன்னியிலோ ரிஷபத்திலோ குரு இருந்து சந்திரனை பார்க்கும் பொழுது அந்த சந்திரனால் பார்க்க முடியும் தன்னுடைய லக்னத்தை தன்னுடைய சொந்த வீட்டை. அந்த சொந்த வீடு எப்படிப்பட்டதுன்றதை இப்போ இந்த அளவுக்கு சூரியனுக்கு சொன்ன மாதிரியே வந்துடுவேன். அதாவது சந்திரன் யாருக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவரோ, கடக வீடு எந்த லக்னத்திற்கு யோக பாவமோ அந்த பாவக அமைப்பின்படி சந்திரனுடைய பலன்கள் இருக்கும். நீங்கள் கேட்குறது சொந்த வீட்டை பார்க்கும் கிரகத்தினுடைய பலன் என்ன, எல்லா கிரகங்களும் பாவத்துவம் பெற்றிருக்கிறதா சுபத்துவம் பெற்றிருக்கிறதா என்பதை கணித்து கொண்டு அந்த ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமா. உதாரணமாக கும்ப லக்னம் 6ஆம் அதிபதி ஆயிடுறார் இல்லையா, அவர் சந்திரன் அவருடைய வீட்டை வலுப்பெற்று பார்ப்பது தவறுதான், கடன் நோய் எதிரியை கூட்டுவார் அதிகப்படுத்துவார்.
அதே நேரத்தில் மீன லக்னம் ஐந்துக்கு அதிபதியாகி ஒரு பௌர்ணமி சந்திர நிலையில ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல விதமான பலன்கள் இருக்கும். ஒன்பதுக்கு அதிபதி விருச்சிக லக்னமாகி அந்த விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகி வளர்புறை நிலையில் இப்போது நான் சொன்ன இந்த ஒளி அமைப்புகளை சந்திரனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற சூரியனுக்கு நான்கு பாவகம் முன்னால் இருக்கின்ற அது வளர்புறை, சூரியனுக்கு நான்கு பாவகம் பின்னால் இருக்கின்ற அது தேய்பிறை. அதாவது சந்திரன் சூரியனை நோக்கி போகுதல், சூரியனை நோக்கி போகுதல் அமாவாசை நிலை, சூரியனோடு இணைதல் அமாவாசை, இணைந்திருத்தல். ஜாதகத்தில் இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். அமாவாசை பௌர்ணமி வளர்புறைன்றதை ஈஸியாக பார்த்துடலாம். சூரியனை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், சூரியனோடு இணைந்திருக்கிறாரா, அன்றைக்கோ முன்ன பின் நாட்களில் ஏதோ ஒரு நல்ல அமாவாசை, அந்த நட்சத்திரத்தை வைத்து ஒரு உங்களுக்கு அனுபவம் இருந்தால் அப்போது நட்சத்திரமா டிகிரியை வச்சு கணிச்சிடலாம். டிகிரியை வச்சு எந்த நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள் என்பதை வைத்து அன்று அமாவாசை தினமா, அமாவாசை முடிந்து விட்டதா, அமாவாசைக்கு பிந்தின தினமானதையும் கணிச்சிடலாம். சூரியனை விட்டு விலகி அவர் வெளியே வர ஆரம்பிக்கிறாரா, சரியாக 180 டிகிரியில் மீண்டும் சூரியனுக்கு நேர் எதிரே கேந்திரத்தில், சூரியனுக்கு 7வது கேந்திரத்தில் அவர் இருக்கும்போது பௌர்ணமி நிலையாக இருக்கும். இதை நீங்கள் ஜாதகத்தில் வைத்தே கண்டுபிடித்து விட முடியும். சூரியனுக்கு 4ஆம் இடத்தில் அவர் இருக்கும் பொழுது வளர்வரை, பெரும்பாலும் வளர்வரை அஷ்டமி நவமியில் இருப்பார். சூரியனுக்கு பின் 4ஆன சூரியனுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் பெரும்பாலும் தேய்பிறை அஷ்டமி நவமியில் இருப்பார். சஷ்டிக்குள் நுழைவார், தசமியில நவமியில வெளியே போவார். இந்த அமைப்புகளை சற்று புரிந்து கொண்டாலே இப்பொழுது நான் சொல்லுகின்ற சந்திர பார்வை என்பதை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இரண்டு கேந்திரங்களுக்கும் நடுவே இருக்கின்ற வளர்பறையில் கேந்திரத்தை விட்டு விலகுகின்ற, வளர்பறையில் 4வது கேந்திரத்தை விட்டு விலகுகின்ற சந்திரன் மிக சுபத்துவமான ஒரு நல்ல ஒளித்தன்மையை கொண்டிருப்பார். அவர் அப்போது எந்த பாவகத்தை பார்த்தாலும் அது நல்ல விளைவுகளை கொடுக்கும். அது தேய்பிறையில் சூரியனை விட்டு விலகி பௌர்ணமியின் பஞ்சமி திதி வரை அடுத்த கேந்திரம் வரை நீடிக்கும். ஏன் மனசில் மண்டையில் போட்டு அப்படியே தேக்கினா தான் பலன் சொல்ல முடியும். மெதுவாக நிதானமாக சொல்கிறேன், அப்போ தான் அந்த சந்திர பார்வையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சூரியனிலிருந்து 4ஆம் வீடு, அதிலிருந்து பௌர்ணமியாகி, பௌர்ணமியிலிருந்து அந்த 4ஆம் வீட்டை போகின்ற வரைக்கும் அவர் அந்த அரைவட்ட வடிவம் வரைக்குமே அவர் வந்து ஒரு ஒளித்திறனோடு இருப்பார். அப்போது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு பலன்கள் இருக்கும். எந்த வீட்டை பார்த்தாலும் நல்ல பலன்கள் இருக்கும். அவர் ஏன்னா இப்போ ஒளித்திறனோடு இருக்கிறார் இல்லையா, அவர் பங்கப்படாமல் சனி ராகுவோடு சேராமல் இருக்கும்போது சந்திரன் செவ்வாயோடு சேருவது தவறு அல்ல. ஏனென்றால் அவர் அங்கே செவ்வாய் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர். செவ்வாயோடு சேரும்போது அவரும் வந்து ஒரு குழுமைத்தன்மையை அடைந்து அந்த செவ்வாயையும் புனிதப்படுத்துவார். அது சந்திர மங்கள யோகம். ஆகவே பாவர்களுக்குள் இருக்கின்ற விதி அமைப்பின்படி சந்திரனும் சனியும் சேருகின்ற புனர்பு தோஷம் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஒளி கிரகமான சந்திரன் இருள் கிரகமான சனியுடன் சேரக்கூடாது. சந்திரன் சனி சேர்ந்தால் அங்கே சந்திரனின் பார்வை குறைவுபடும். அந்த சந்திரனின் பார்வை குறைவுபடுகின்ற அதே நேரத்தில் நமக்கு சந்திரனுடைய காரகத்துவங்களும் அடிபடும். மாதா அம்மாவால் நன்மை இருக்காது. அம்மாவே வந்து ஒரு நமக்கு ஆகாத ஒருவராக இருப்பார். தாயின் அமைப்பை போலவே நம்முடைய மனம் குழப்ப மனமாக இருக்கும். சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற டிகிரியை பொறுத்து, சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து, சனியினுடைய இருள் தன்மையை பொறுத்து அங்கே அந்த இடத்தில் நம்முடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். சுத்தமாக ரெண்டு பேருமே டார்க்காக இருக்கிற போது நம்ம மனமே இல்லாதவராக, மனநலம் கடுமையாக பாதிக்கப்பட்டவராக இருப்போம். அமாவாசைக்கு முதல் நாளோ அமாவாசை அன்றோ அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் கடுமையான இருள் தன்மை கொண்ட சனியோடு சேரும்போது நீங்கள் மனநலம் குன்றியவராக, மனநல மருத்துவம் பார்க்க தேவைப்படுபவராக இருப்பீர்கள். உங்களுடைய மனம் சரியில்லை, சந்திர தசையிலேயோ சனி தசையிலேயோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அம்மா சரியில்லை, சந்திரனுடைய அத்தனை காரகத்துவங்களும் பாதிக்கப்படும். இது போன்ற இருள் கிரகத்தோடு சந்திரன் சேர்ந்து தானும் இருளை ஒளியை இழந்திருக்கின்ற நேரங்களில் அவருக்கு பார்வை இருக்காது. பார்வை இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச பார்வையும் பாவத்துவ பார்வையாக இருக்கும். அமாவாசை என்று அவருக்கு முழுக்க முழுக்க பார்வை இருக்காது. இதுதான் வந்து சந்திரனுடைய பார்வை அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு மிக மிக சூட்சமமான ஒரு அமைப்புகள். ஆகவே இது வரைக்கும் சந்திரனை வந்து தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
சொந்த வீட்டு, அதை இதில் ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சொந்த வீட்டை பார்க்கும் கிரகங்களால் என்ன? லக்னமாக இருந்தால் நல்ல கடகம் லக்னமாக இருக்குது, மிகப்பெரிய உயர்நிலை நன்மை. மிதனமாக இருக்கிறது, இரண்டாம் இடமாக இருக்கிறார், அவர் எட்டில் மறைந்து பார்ப்பார். எட்டில் மறைந்தவர் எத்தகைய சுபத்தன்மையோடு இருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் இது ரிஷப லக்னம், மூன்றாம் இடமாக இருப்பார். மாரகாதிபதி மாரக வெட்டி பார்க்காமல் இருப்பது நல்லது. மூன்றாம் வீடு ரிஷபத்திற்கு சந்திரன் மூன்றாம் அதிபதியாக வருவார். அப்ப ரிஷபத்திற்கு அவர் மாரகாதிபதி என்கின்ற நிலைமையில மாரகஸ்தானம் வலுவடையாமல் இருப்பது நல்லது. ஒரு நிலையில் இளைய சகோதரர்கள் நன்றாக இருந்தாலும் அங்கே மாரகாதிபதி ஒன்பதாம் இடமான மகரத்தில் அமர்ந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பார் என்பது நல்ல நிலை அல்ல. அங்கே சந்திர பார்வை நல்ல பலன்களை தராது. அதே மீன லக்னம் ஐந்தாம் அதிபதியாக வந்து விடுவார். ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் இருந்து தன்னுடைய வீட்டை பார்ப்பது, பதினொன்றாம் வீட்டிலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான பலன்களை தரும். அருமையான ஒரு அமைப்பு இது. சரி, அடுத்து வந்து கும்ப லக்னம் ஆறாம் அதிபதியாகி பன்னிரெண்டிலிருந்து பார்ப்பார். அது நல்லதல்ல. சந்திரனை சுப பாவ தன்மைக்கேற்ப இந்த அமைப்புகளை, இந்த விளைவுகளை நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மகர லக்னம் ஏழாம் அதிபதியாகி லக்னத்திலேயே இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார். ஒளிமிகுந்த லக்ன அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த ஏழாம் பாவகம் நண்பர்கள் மனைவி வாழ்க்கை துறை போன்றவர்கள் நல்ல வலுப்பெற்று ஒரு பௌர்ணமி சந்திரனாகவே பௌர்ணமிக்கு பக்கத்தில் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை துறை இருக்கும். கேந்திராதிபதியாகி அவர் கொஞ்சம் பங்கப்பட்டு சுப ஓவர் சூப்பராக இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு 25% கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. குருவுக்கும் புதனுக்கும் 100% கேந்திராதிபத்திய தோஷம். சுக்கிரன் ஒரு கேந்திர வீடு, இரண்டு கேந்திர வீடுகளை கொண்ட குருவுக்கும் புதனுக்கும் 100% கேந்திராதிபத்திய தோஷமும், ஒரே ஒரு கேந்திர வீட்டை கொண்ட சுக்கிரனுக்கு 50% தோஷமும், மீதி இருக்கின்ற இவர் வளர்வரை சந்திரனுக்கு 25% கேந்திராதிபத்திய தோஷமும் உண்டு. அதனால முழுக்க முழுக்க ஒரு பௌர்ணமி சந்திரனாகி அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறது கொஞ்சம் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் ஏழாம் இடத்தை கெடுக்கின்ற ஒரு அமைப்பையும் கொடுக்கும். ஆனால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது எத்தகைய நிலையில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் மைனூட்டாக நம்ம பார்த்துக்கணும். சரியா? அடுத்து மகரத்துக்கு வந்துட்டோமா, தனுசு எட்டாம் அதிபதியாகி ரெண்டாம் வீட்டிலிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்லது தான், ஒரு வகையில் கெட்டது தான். எட்டாம் அதிபதியத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சுபராக இருந்தால் சுபத்தன்மைகள் கிடைக்கும். ஆயினும் எட்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறான்ற போது தனபாவகத்தை இருளாக இருந்தால் கெடுப்பார். பாவத்துவம் சுபத்துவம் இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ப்ரெடிக்ஷனையே புரிஞ்சிக்க முடியும். எண்களை இரண்டாம் பட்சமாக கொண்டு சுபத்துவ பாவத்துவ அடிப்படையின் ஜோதிடத்தை புரிந்து கொண்டால்தான் நிச்சயமாக முழுமையான ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி சந்திரன் ரெண்டில் இருந்தால் அது செல்லுபடியாக நல்லா இருக்காது. அது வந்து அந்த என்னை பின்பற்றுகிறவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு வர வேண்டாம். அதனை அடுத்து தனுசுக்கு வந்துட்டோம் இல்லையா, தனுசு எட்டாம் அதிபதியாகி ரெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? விருச்சிகத்திற்கு ஒன்பதாம் அதிபதி, விருச்சிக லக்னத்திற்கு வந்துட்டா, விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகி மகரத்தில் இருக்கும்போது மிக உயர்நிலை அமைப்புள்ள நல்ல பலன்களை செய்வார். பாக்கியாதிபதியாகி அவர் ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும். அடுத்து துலாம் லக்னத்திற்கு அவர் பத்தாம் அதிபதியாகி மகரத்தில் இருப்பார். பத்தாம் அதிபதியாகி இருக்கும்போது அவர் ஜீவன ஸ்தானம், 9-10 எப்போதுமே பெருங்கேந்திராதிபதி என்கின்ற அமைப்பில் நிச்சயமாக அவர் நல்ல பலன்களை செய்தே தீர வேண்டும். என்ன ஒரு நிலையிலையும் சுக்கரனுக்கு அவர் ஆகாத கிரகமாக இருந்தால் கூட அவர் தானே ஜீவனாதிபதி. அப்போ ஜீவன அமைப்புகளை அவர் வந்து எப்போவுமே பாருங்கள், துலா லக்னக்காரர்கள் நீர் சம்பந்தப்பட்ட திரவம் சம்பந்தப்பட்ட சந்திரன் வலுத்து லக்னாதிபதியும் ஒரு சரியான அமைப்பில் இருந்தாலே துலாம் லக்னக்காரர்கள் அனைவருமே திரவ ரீதியிலான பொருட்கள், வெள்ளை நிற பொருட்கள் சந்திரனுடைய காரகத்துவங்களில் தான் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. திரவ பொருட்கள் அனைத்துக்குமே சந்திரனும் தான் ஒரு காரணம் இல்லையா? சரி, அடுத்து கன்னி லக்னத்திற்கு வந்து விட்டால் அவர் வந்து 11ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டில் இருப்பார். இதுவும் ஒரு நல்ல நிலைமை தான். ஏன்னா கன்னியின் நாயகனான புதனுக்கு சந்திரன் எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய மகனாக புதனை நினைப்பவர் சந்திரன். ஆகவே அவர் வந்து 11ஆம் அதிபதியாக வரும்போது 5ஆம் இடத்துலேருந்து வரும்போது லாப அமைப்புகளை நல்ல அமைப்புகளை கொடுப்பார். சில நிலைகளை 2ஆம் மனைவி கொடுத்துருவார். அதை மட்டும் பார்த்துக்கணும். சரியா? அதனை அடுத்து சிம்மம், சிம்மத்திற்கு வந்து என்ன 12ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டிற்கு வருவார். சிம்மத்திற்கு 12ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியாக வரும்போது பரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் பாவகம் மிக ஒரு வலிமையான ஒரு நிலையில் இருக்கும். இந்த அமைப்பு வந்து சுபத்துவமாக இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களை தூர நகர்த்தி ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்க வைப்பார். சந்திரன் 6ல் இருப்பது ஒரு பெரிய தீமை கிடையாது. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உபசயஸ்தானங்களில் சூரியனும் சந்திரனும் இருப்பது நல்லது, நல்ல நிலைமை தான். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உபசயஸ்தானங்களில் சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆகவே சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சுபத்துவ சந்திரன், சுப பார்வையோ வளர்வரை சந்திரனோ ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கின்ற சந்திரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தன்னுடைய 7ஆம் பார்வையால் தன்னுடைய பாவகத்தை தானே வலுப்படுத்தி பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் வாழ வைத்து பிழைக்க வைத்து ஒரு நல்ல வழியைத்தான் காட்டுவார். அடுத்து நிறைவாக
மிதனத்தில் ஆரம்பிச்சனா, நிறைவாக கடகம் தன்னுடைய லக்ன வீட்டை தானே பார்க்கிறார். ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் எப்படி இருப்பார் என்பதை கண்டிப்பாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து இப்போ வந்து அடுத்ததாக செவ்வாய், அடுத்த வீடியோவில் செவ்வாய் தன்னுடைய வீட்டை மூன்று பார்வைகளை உடைய செவ்வாய் குரு, செவ்வாய் புதன் குரு போன்ற கிரகங்கள் எத்தகைய பார்வை பலனை தன்னுடைய மூன்று பார்வையின் மூலமாக பார்க்கும்ங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள் எல்லோரும்.